ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் பியூகர்ஸ் எக்சர்சைஸ் பார்க்கலாம் பியூகர்ஸ் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா இட் வாஸ் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ்ட் பை லியோ பியூகர் இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் பட் இதை லேட்டர் ஆர்தர் ஆலன் வந்து மாடிஃபை பண்ணதினால இதை பியூகர்ஸ் ஆலன் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அன் ஆக்டிவ் பாஸ்டரல் எக்ஸசைஸ் அதாவது பேஷண்ட் ஆக்டிவாக அவங்களாவே பண்ணலாம் ஸோ இது ஆக்டிவ் பாஸ்டரல் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் பார்த்தோன்னா கிராவிட்டி வந்து ஆல்டர்னேட்டிவாக பிளட் வெசல்ஸை ஃபில் பண்ணும் அதே மாதிரி பிளட் வெசல்ஸை எம்டி பண்ணும் ஸோ பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்க்கு போகிற கொலாட்ரல் பிளட் சர்க்குலேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இந்த பியூகஸ் எக்ஸசைஸ் வந்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்க்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால டயபெட்டிஸ் மெலீட்டஸ் பீப்புளுக்கு வந்து வூண்ட் ஹீலிங் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி பெரிஃப்ரல் நியூரோபதி சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இப்போது இந்த எக்ஸசைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம் இங்கே டோட்டலாக வந்து பார்த்தோன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து சுப்பைனில் இருக்கணும் அப்போ அவங்களோட லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸை வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்டி டிகிரீஸ்க்கு எலிவேட் பண்ணி அந்த பொசிஷன்லேயே வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த பொசிஷன் எவ்வளோ நேரம் அடாப்ட் பண்ணணுன்னா அண்டில் அவங்களோட ஃபூட் வந்து நல்லா பிளான்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பேல் ஆகிற வரைக்கும் இந்த பொசிஷனில் அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த பொசிஷன் கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து இமீடியேட்டாக சிட்டிங் பொசிஷனுக்கு வரணும் அவங்களோட லெக்ஸ் வந்து பார்த்தோம்னா கீழே ஹேங் ஆகணும் இப்போ சர்டைன் ஆங்கிள் மூமெண்ட்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் லைக் டார்சிஃப்ளெக்ஷன் பிளான்டாஃப்ளெக்ஷன் இன்வர்ஷன் இ வார்ஷன் அதே மாதிரி டோ ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த பொசிஷன் எவ்வளோ நேரம் அடாப்ட் பண்ணணும்னா நல்லா லோவர் லிம்புக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அதாவது ஒரு நோட்டிசபிள் பிங்க் கலர் வந்து வர வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இந்த பொசிஷன் மெயின்டெயின் பண்ணலாம் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா அகெயின் பேஷண்ட் வந்து சுப்பைன் லைங்க்கு வரணும் அவங்களோட லெக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாட்டாக ஹாரிசான்டல் பொசிஷனில் இருக்கணும் அதே மாதிரி ஒரு வார்ம் பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணியிருக்கலாம் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸோட அண்டர்லைங் மெக்கானிசம் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லெக்ஸை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி டிகிரிஸ்க்கு எலிவேட் பண்ணி வைக்கும் போது ப்ளட் ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா ரைட் ஏட்ரிஎம்க்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ கார்டியாக் அவுட்புட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் சிட்டிங் பொசிஷனில் இருக்கும் போது லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்க்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது திரும்பவும் தேர்ட் ஸ்டெப்பில் பேஷண்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் போது பார்த்தோன்னா ரீபர்ஃப்யூஷன் ஆகுது அதாவது பிளட் ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா ரீஸ்டோர் ஆகுது ஸோ ஓவராலாக இந்த பியூகஸ் எக்ஸசைஸ் மூலியமாக லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ் ஸ்வெல்லிங்கை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி லோவர் எக்ஸ்ட்ரமிட்டீஸ்க்கு போகிற கொலாட்ரல் பிளட் சர்க்குலேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ பெரேஃப்ரல் நியூரோபதியோட சிம்டம்ஸையும் ரெடியூஸ் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்